ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் விருதுநகரில் ஒவ்வொரு வருஷமும் வந்து பொருட்காட்சி ரொம்ப சிறப்பாக நடக்கும். இந்த 73வது வருட பொருட்காட்சியை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பொருட்காட்சி வந்து கேவிஎஸ் ஸ்கூலில் தான் நடக்கும். உள்ளே என்ட்ரானதும் சைடில் வந்து டிக்கெட், என்ட்ரி டிக்கெட் எடுத்துக்கணும், 40 ரூபீஸ் ஒரு ஆளுக்கு. ஸோ நானும் எங்கள் அக்கா பொண்ணும் வந்து எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே என்ட்ராகிறோம். பாருங்கள், உள்ளே போனோன்னா பெரிய கிரவுண்டு, ரொம்ப சூப்பராக இருந்தது. திருவிழா மாதிரி அங்கே பீப்புள் எல்லாருமே அங்கங்கே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சைடில்னா பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸு, பாட்டு கச்சேரி, இந்த மாதிரி பட்டிமன்றம், இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஒவ்வொரு பொருட்காட்சிக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு செலிப்ரிட்டி வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. பாருங்கள், போனோன்னே வந்து ஒரு சின்ன ஃபவுண்டன் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கே, நாங்களும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். இப்போ ஒவ்வொரு கடையாக பார்த்துடலாம். பாருங்கள், எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் தான். சின்ன பசங்கள்லேருந்து பெரிய லேடிஸ் வரைக்கும் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. ஜிமிக்கி, கம்மல், வளையல், இந்த மாதிரி நிறைய கடை இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு கடையிலும் ஒவ்வொரு விதமான டிசைன்ஸ், வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடை பார்த்தீங்கன்னா இது வந்து 10 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு 300 மேலே வரைக்கும் இங்கே பொருட்கள் உண்டு. பாருங்கள், எல்லாமே சின்ன பசங்கள் தேவையான டாய்ஸ் எல்லாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிச்சன் பொருட்கள் தேவையான, பாருங்கள் இது கட்டரு, அதுக்கப்புறம் ஒரு செட்டு மாதிரி இங்கே பாருங்கள், செராமிக் இதுலேயே வந்து செட்டு, அப்புறம் கிளாஸில் வந்து பவுல் மாதிரி செட்டாக இருந்துச்சு. இதெல்லாமே இதெல்லாம் வந்து 120 சொன்னாங்க. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எது எடுக்கிறதுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ பொருள் இருந்தது. அவ்வளோவுமே வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அஃபோர்டபுள் தான். ஸோ பாருங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், அப்புறம் செராமிக்கில் கிளாஸ் வேர் எல்லாமே இருந்தது. இந்த ஜாடி எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் பிளேட்ஸுமே நல்லா சின்ன சின்னதாகவும் இருந்தது. பெரிய தட்டு எல்லாம் நல்லா இருந்தது. இந்த கப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் அல்லது 20 ரூபீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வெளியில் இந்த மாதிரி ஒரு பொம்மைனா வச்சு அவங்க சின்ன பசங்கக்கிட்ட காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த கடை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கீ செயின்ஸு. சென்னை டு கன்னியாகுமரி கடையில் கிடையாது. இதே அப்புறம் பாத்தீங்கன்னா ஊட்டில இருந்து எடுத்துட்டு வந்த நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் அப்பளம் ரெசிபீஸ், அப்புறம் பிக்கிள்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்னா இருந்தது. அதுக்கடுத்து ஒரு ஃபேன்சி கடை, ஃபேன்சி ஸ்டோர்ஸ் தான் நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்த கடையை வந்து நாங்கள் நகர்ந்து வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கான நிறைய டாய்ஸ் தான் மெயினாக வந்து ஃபேன்சி கடையும், அப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்களுக்குடைய பொம்மை, டாய்ஸ், பலூன் இந்த மாதிரி தான் வந்து நிறைய ஷாப் இருந்துச்சு. பாருங்கள், பார்பி எல்லாமே அழகாக இருந்துச்சு. சின்ன பசங்கன்னா வந்தால் கண்டிப்பாக அது வாங்காமல் போக மாட்டாங்க, அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸு. அதுக்கப்புறம் ஏர் கூலர் இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம்னா இங்கே உடனில் இருக்கக்கூடிய பொருட்கள் நிறைய இருந்துச்சு. வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, அப்புறம் கீ ஹோல்டரு, பழம் வைக்கக்கூடிய கூடை, இதெல்லாமே உடனில் இருந்துச்சு. விசிறினா அழகாக உடன்லே பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 சொன்னாங்க. சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹோல்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கீ ஹோல்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 இந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் உட்காந்துட்டு இருந்தாங்க. இது பெட்ஷீட்டு, கார்பெட் இந்த மாதிரி நிறைய இருந்தது. அதுக்கடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா
நிறைய வந்து டெட்டி பியர், அப்புறம் ஸ்மைலி பில்லோ, இந்த மாதிரினா நிறைய குட்டி குட்டி அழகழகா பொம்மை மாதிரி இருந்தது. இது வந்து ப்ரைஸ் வந்து 130, எது எடுத்தாலுமே 130 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் கடைக்கு நாங்கள் வந்துட்டோம். இது எல்லாமே வந்து தச்சு எல்லாமே 200 அவ்வளோதான் சொன்னாங்க, ஃபிக்ஸட் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மல் ஸ்லிப்பர்ஸ் வந்து 150 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸ், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்பேக்கு எல்லாம் அழகாக இருந்தது, நல்லா டிசைன்ஸும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பர்ஸும் வந்து நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. நாங்கள் வெளியிலே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இதை நாங்கள் வாங்கலை. நிறைய சின்ன பசங்களுக்கு கூடிய ஹேண்ட்பேக்கு அப்புறம் ஸ்கூல் பேக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸை உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது இன்னொரு ஃபேன்சி கடை தான். இதில் வந்து ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விதமான டிசைன்ஸ் இருந்துச்சு. எல்லாம் ஒரே மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு கடையிலையுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்களுக்கு கம்மல், ஜிமிக்கீஸ், கிளிப்பு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பாருங்கள் இந்த கடையில் வந்து நிறைய, மெயினாக வந்து எனக்கு இந்த இது கிளிப்பு வந்து இந்த ஸ்டோன்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயே அவ்வளோ வெரைட்டி இருந்துச்சு, இவ்வளோ இது நான் பார்த்ததே இல்லை. இங்கே அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாமே நாங்கள் பார்த்துட்டு அடுத்த கடைக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸோ அவ்வளோதான் இங்கே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கடையில் பாருங்கள், இதெல்லாமே பென்னு, பென்சில் எல்லாமே வந்து ரப்பர், எரேசர் இந்த மாதிரி இருந்தது. சொன்ன மாதிரி நிறைய சின்ன பசங்களுக்கு விளையாடக்கூடிய பொருட்கள் தான் நிறைய நிறைய இருந்தது. அப்புறம் பலூனு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்த கடை பார்த்தீங்கன்னா, இது திருப்பூரில் இருந்து பனியன் கிளாத் எல்லாமே இருந்துச்சு. நைட் வேர் எல்லாமே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இது வந்து கிலோ கணக்கில் வந்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா 760 சம்திங் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கிலோ கணக்கில் நம்ம வாங்கிக்கலாம். இது ஃபேன்சி கடை தான். ஸோ நிறைய பார்த்தாச்சு, அதனால நாங்கள் அடுத்த கடைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டோம். அடுத்ததும் ஒரு ஸ்லிப்பர் கடை தான். இந்த ஸ்லிப்பர் கடையில் நான் இப்போ எடுக்கிறது வந்து 200 கோல்டன் கலரில் கிளிட்டர்ஸ் மாதிரி வச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே எல்லா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மாடல் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். இவங்களுக்கு ஷாப் வந்து வெளியிலேயும் இருக்குது. நாங்கள் வெளியில் வாங்கினீங்க, நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா வெளியில் அதிகமான ப்ரைஸாக இருக்கும், எக்ஸிபிஷனால நாங்கள் வந்து உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அந்தண்ணா. அப்புறம் கவுச்சு எல்லாமே வந்து ஃபிக்ஸட் தான், இங்கே எல்லா கடையிலையும் 200 சொன்னாங்க. ஒவ்வொரு கடையிலையுமே ஒவ்வொரு விதமான டிசைன்ஸ் இருந்துச்சு, எதுவுமே வந்து சேம் அல்ல, எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது சுடிதார் கலெக்ஷன்ஸு, லெகின்ஸு, அப்புறம் வந்து ஷால் இந்த மாதிரி இருந்துச்சு, டாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த டாப்ஸ் மட்டும் நீங்கள் எதை எடுத்தாலுமே 200 அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, எல்லாமே ஃபிக்ஸட் தான். அப்புறம் நாங்கள் அப்படியே போயிட்டே இருந்தோம். நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு, எதை பார்க்கறதுனே தெரியல, அவ்வளோ கடை இருந்தது. எங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடை இருந்தது, இது 10 ரூபீஸ் ஷாப்பு தான். இந்த கப்ஸ் எல்லாமே என்ட்ரன்ஸில் இருந்தது, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 10 ரூபீஸ் தான் உங்களுக்கு. அப்புறம் பாருங்கள் கரண்டி, அப்புறம் பிளேட்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு 10 ரூபீஸில் அவங்க கொடுத்தாங்க. இதில் ரெண்டு செக்ஷனாக இருந்துச்சு, 10 ரூபீஸ் விற்கிற பொருட்கள் ஒரு சைடும், 20 ரூபீஸ்க்கு வந்து ஒரு சைட்லேயும் வந்து இருந்துச்சு. நாங்கள் இப்போ பார்க்குறது வந்து 10 ரூபீஸ்க்குரிய பொருட்கள் தான். ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அங்கே இல்லாதது இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. 10 ரூபீஸ்க்கு இவ்வளோ கிடைக்குமா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இதே இது வெளியில் வாங்கினா இவ்வளோ ப்ரைஸுக்கு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ பிளாஸ்டிக் ஐட்டமாக இருக்கட்டும், சில்வரு, உடன் எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு வந்து அங்கே கிடச்சிச்சு. அப்புறம் பிந்தி இந்த மாதிரி ஹேர் கிளிப்பு, அப்புறம் ஹேண்டில் மாட்டிக்கிறதுக்கு ஸ்டைலிஷாக மாட்டுற மாதிரி அந்த மாதிரி நிறைய இருந்தது வெரைட்டிஸு. ஸோ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. வாட்டர் பாட்டில்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து 20 ரூபீஸ்க்குரிய பொருட்கள், இந்த கத்தி, நீஃப் எல்லாமே வந்து ஜஸ்ட் 20 ரூபீஸ் தான். குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நாங்கள் எடுத்து பார்த்தோம்.
ஸோ நிறைய நிறைய வந்து பொருட்கள் அப்படியே அழகழகாக வச்சுருந்தாங்க. எங்கள் கூட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்தாங்க. ஸோ பென்னு பென்சில் எல்லாம் அழகாக இருந்தது. அப்புறம் புக்ஸு, கிட்ஸுக்கு தேவையான புக்ஸு, பெயிண்ட் பண்ணுற மாதிரி, அப்புறம் ஸ்டோரி புக்கு இந்த மாதிரியும் அழகாக நிறையா இருந்துச்சு. அப்புறம் உடனில் கரண்டி மத்து இதுவுமே நிறையா இருந்தது. அப்புறம் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டுருந்தோம். இந்த ஸ்டாண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது 20 ருபீஸ் தான். அப்புறம் இந்த இது நாங்கள் வந்து ஓசூரில் ஒரு தடவை நாங்கள் வெளியில் வாங்குறச்ச வந்து 70 ருபீஸ் ஏதோ சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்து ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. எல்லாமே கப்பு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு எல்லாம் நல்லா இருந்தது. உடனில் கிளிப்பு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை காய போட்டதுக்கு உரிய கிளிப்பு எல்லாமே இருந்துச்சு. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸு, அப்புறம் புக்ஸ் நிறைய இருந்துச்சு, சமையல் டிப்ஸு, அப்புறம் வந்து மருத்துவ குறிப்பு புக்கு, இந்த மாதிரி கிட்ஸுக்கு உரிய புக்கு நிறைய புக்கு வந்து நிறையா இருந்துச்சு புக்ஸு. அப்படியே பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டோம். ஒரு ஷோரூம் இருக்கு. அப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு பியூட்டிஷியன் பார்த்தோம். அவங்க சைடில் வந்து மெஹந்தி இந்த மாதிரி அவங்க கோர்ஸ் இந்த மாதிரி நான் டீச் பண்ணுவோம். வெளியில் வந்து அவங்களுக்கு பார்லர் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் கற்றுக்கலாம். டெய்லரிங் இது கூட உங்களுக்கு கோர்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேஸியல், ப்ரைடல் மேக்கப் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. விசிட்டிங் கார்டும் கொடுத்தாங்க. அதை பற்றி நான் அட்ரஸ் வந்து நான் பின்னாடி உங்களுக்கு கொடுக்குறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அங்கே ஒரு மினி ஹோட்டல் மாதிரி அவங்க செட்டு போட்டிருந்தாங்க. அங்கே இங்கே வரவங்க எல்லாருமே அங்கே டின்னர் முடிச்சுட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரைட்ஸு, ஜெயிண்ட் வீலு இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய நிறைய குட்டி குட்டி ரைட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் ஒரே ஒரு கப்பன் சாசரில் மட்டும் ஏறினோம். எங்களால் அதிலே வந்து ரொம்ப தலை சுத்தலாக எனக்கு ஆயிடுச்சு, அதனால் அதுக்கடுத்து நான் வேறு எதுலேயும் ஏறல. ஒன்று வந்து 60 ருபீஸ், சின்ன பசங்களுக்கு வந்து 40 ருபீஸ் இந்த மாதிரி இருக்கும். குட்டி ஆட்டோ, ஃப்ராகு இந்த மாதிரி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உள்ளே வந்து பெரிய ரைட்ஸ் எல்லாமே உள்ளே தான் இருக்கும். வெளியில் வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் வெளியில் இருந்தது. நிறைய இருந்ததுங்க அங்கே பாருங்கள். இது ஃப்ராகு யாருமே இல்லை, அப்போ தான் வந்து கூட்டம் சேர்ந்துட்டு இருந்தது. இந்த கப்பன் சாசரில் மட்டும்தான் நாங்கள் ஏறினோம். அப்படியே எல்லாம் வந்து ஜாலியாக அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ட்ரெயின் இது புதுசாக நான் பார்க்குறேன். அந்த ரைடு அது எப்படின்னு தெரியல, இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இருந்தது ஒரே சவுண்டு தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லவா வேணும், பயங்கர சவுண்டு விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பாருங்கள் இதெல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் வெளியில் வந்தோம். அந்த சைடு வந்து ஸ்நாக்ஸு, சாட் ஐட்டம், ஐஸ்கிரீம், அப்புறம் இயற்கை உணர்வு, ஜூஸு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எங்களுக்கு இந்த பேல்பூரி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ஒன்று டேஸ்ட் பண்ணோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சன்னா மசாலா கொடுத்துருந்தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே போனோம். ஐஸ்கிரீம் இது இருந்துச்சு, இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு. அப்புறம் ஃபலூடா, ஜிகர்தண்டா இதெல்லாமே இருந்தது. சைடில் அப்படியேவும் வரிசையாக ஒன்று ஒன்றா போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் மட்டும் இயற்கை உணவு அப்படின்னு சொல்லிட்டு புட்டு, ராகி புட்டு, அப்புறம் ரைஸ் புட்டு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அங்கே ஷாப் இருந்துச்சு. அப்புறம் வந்து இது வந்து காலிஃப்ளவர் ஃப்ரையு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா
அந்த டெல்லி அப்பளம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொருள் காய்ச்சினால எனக்கு வந்து அந்த டெல்லி அப்பளம் தான் ஞாபகம் வரும். பெருசா ஒரு அப்பளம் இருக்கும், அதுல பவுடர்னா போட்டு கொடுப்பாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அப்புறம் ஊட்டி பஜ்ஜி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, கும்பகோணம் டிகிரி காஃபி, அப்புறம் மோமோஸ் இந்த மாதிரி நிறைய இது போட்டிருந்தாங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கடைசி நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்புறம் காமராஜர் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து கூட எக்ஸிபிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு பொறுமையாக கிளம்பி போயிட்டோம். இந்த ஜேகே பிரைடல் கேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கூட போய் படிச்சுக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு மெஹந்தியுமே கூட எப்படி போடணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் இங்கே இந்த பார்லரில் வந்து மெயினாக வந்து ஆயுர்வேத பொருள் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேஷியலாக இருக்கட்டும், ஹேர் ட்ரீட்மெண்ட் எதுவாக இருந்தாலும். மேலே உள்ள விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா ஹோம் கலெக்ஷனுக்குரியது. அப்புறம் இது வந்து நான் கொஞ்சம் பொருட்கள் வந்து பொருள் காட்சியில் வாங்கினேன், அதுதான் இது. இந்த பொருட்காட்சி ஒவ்வொரு வருஷமும் இந்த சம்மர் வெக்கேஷன் அப்போ வரும், கூடவே வந்து மாரியம்மன் கோவில் ஃபெஸ்டிவலும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அங்கே வந்து நடக்கும். ஸோ விருதுநகர் அந்த டிஸ்ட்ரிக்கு அப்புறம் மதுரை எல்லா ஊரில் இருந்தும் மக்கள் வந்து இந்த விருதுநகர் பொருட்காட்சி டெம்பிளை வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.